साथियों, इंडी अलायंस के ये लोग तमिलनाडु के लोगों की जिंदगियों से खिलवाड़ के भी गुनहगार है और मैं बहुत जिम्मेवारी के साथ कह रहा हूं, ये गुनहगार है। आपको याद होगा, श्रीलंका में हमारे मछुआरे भाइयों को फांसी की सजा दी गई थी। ये मोदी चुप नहीं बैठा, ये मोदी सोता नहीं रहा, हर रास्ते का इस्तेमाल किया, डिप्लोमेटिक चैनल का इस्तेमाल किया, हर प्रकार का दबाव बनाया। और मेरे तमिलनाडु के भाइयों बहनों, मैं उन सभी मछुआरों को श्रीलंका में फांसी के फंदे पर से उतार करके वापस लेकर के आया था। हमारे मछुआरों को क्यों श्रीलंका की जेलों में जाना पड़ता है, इसका जिम्मेदार कौन है? किसने हमारे मछुआरों को, हमारे तमिल भाई बहनों को और देश की जनता को इतने सालों तक किसने गुमराह किया है? நண்பர்களே, இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணியை சொல்றேன், அவங்க வந்து தமிழ் மக்களோட உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் உணர்ந்து சொல்றேன், இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் தமிழக மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்தவர்கள். நம்ம மீனவர்களுக்கு இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கலாம். அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது, அவர்கள் உயிருடன் திரும்ப முடியாது என்று சொல்லப்பட்டது. ஆனால் நான் சும்மா இருக்கல, நான் தூங்கிக்கிட்டு இருக்கல, எத்தனை வழிகள் உண்டோ அத்தனை கதவுகளையும் உடைத்தோம், எத்தனை சாத்தியக்கூறுகள் உண்டோ அத்தனையும் சரி செய்தோம், கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம அத்தனை மீனவர்களையும் உயிருடன் மீட்டு வந்தோம். நம்ம தமிழ் மீனவர்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். இன்று நான் கன்னியாகுமரி மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். நம்ம மீனவர்கள்லாம் எதுக்காக இலங்கைக்கு போக வேண்டும், அந்த கடற்புறை எல்லைப்பகுதிக்கு எதுக்காக போகணும், இது யாருடைய குற்றம், யார் செய்த தவறுக்காக இந்த மீனவ மக்கள் எல்லாம் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறார்கள், நீங்கெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மீனவ சகோதர சகோதரிகள் இனியும் இது போன்ற துன்பத்தை தொடர்ந்து அனுமதிக்க நம்முடைய அரசு அனுமதிக்காது அவர்களுக்கு என்றும் துணை நிற்கும். சாத்தியம், ये पाप न आपने किया है न हमने किया है, ये पाप कांग्रेस और डीएमके ने मिलकर के किया है। दशकों से दोनों मिलकर देश की आंखों में धूल झोंक रहे हैं, लेकिन अब देश इनको और नहीं सहेगा। मेरे तमिल परिवारजन अब और नहीं सहेंगे, मेरे मछुआरे भाई बहन अब और नहीं सहेंगे। कांग्रेस और डीएमके दोनों को अपने इन पापों का हिसाब जल्द ही देना होगा। हिसाब मांगोगे ना? நண்பர்களே,
இது நீங்க யாரும் செய்த குற்றம் இல்லை, நாங்கள் செய்த குற்றமும் இல்லை, திமுகவும் காங்கிரசும் செய்த குற்றம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயல் வந்து மக்களோட கண்ணுல புழுதி வாரி தூதிட்டு அவர்களுடைய பாதையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கண்ணில் விழுந்த தூசி மாதிரி அவங்க, இனியும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என் மீனவ சகோதர சகோதரிகள் இனியும் அவர்களை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள். காங்கிரசும் திமுகவும் அவங்க பண்ண தப்புக்கும் அவங்க பண்ண பாவத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. தன்னுடைய பாவ கணக்குக்கு அவங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா கேட்கறது நீங்க, கேப்பீங்களா? அவங்க பாவ கணக்குக்கு பதில் கேப்பீங்களா? மங்குகேனா கேப்பீங்களா? சாத்தியம். केंद्र की एनडीए सरकार महिला सशक्तिकरण के लिए पूरी शक्ति से काम कर रही है और मुझे खुशी है कि आज मंच पर भी बहुत बड़ी मात्रा में महिलाएं उसका नेतृत्व की ताकत दिखा रही है। लेकिन भाइयों बहनों, डीएमके कांग्रेस के लोग महिलाओं को केवल धोखा देना जानते हैं, उनका अपमान करना जानते हैं। तमिलनाडु के लोग जानते हैं कि जय ललिता जी के साथ डीएमके नेताओं ने कैसा व्यवहार किया था। डीएमके में वही संस्कृति अब भी जारी है। तमिलनाडु में महिलाओं के खिलाफ अपराध बढ़े हैं। ये लोग महिलाओं के नाम पर राजनीति करने की कोशिश करते हैं। जब हम महिला आरक्षण बिल लेकर आए तो इसमें सहयोग की जगह डीएमके नेताओं ने उस पर भी सवाल उठाए। डीएमके और कांग्रेस महिला विरोधी है और यही उनका असली चेहरा है। நண்பர்களே, மத்தியில் இருக்க நம்முடைய இந்திய அரசு எப்பவுமே பெண்களுக்கான அரசு, பெண்களை முன்னேற்றுவதற்கான அரசு, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அரசு. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்க இண்டி கூட்டணி, அவங்களுக்கு பெண்களை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும், பெண்களை அவமானப்படுத்த மட்டும்தான் தெரியும். பாஜக தான் பெண்களை மதிக்கின்ற கட்சி. இந்த மேடையை பார்த்தபோது கூட உங்களுக்கு புரிந்திருக்கும் எத்தனை மகளிர் இங்கே தலைவர்களாக வீற்றிருக்கிறார்கள் என்று. சாத்தியோ, முஜே தமிழ்நாடு மே ஆப்கா இத்தனா பியார் மில்தா ஹை, இத்தனை ஆசீர்வாத் மில்தே ஹை, आप इतनी बड़ी तादाद में आते हैं, लेकिन मुझे ये तकलीफ भी रहती है कि मैं तमिल भाषा नहीं सीख पाया। थोड़ा बहुत समझ लेता हूं, मुझे इसकी तकलीफ है, लेकिन इस कमी को पूरा करने के लिए हमने टेक्नोलॉजी की मदद लेना शुरू किया है। और अब आप सोशल मीडिया साइट एक्स पर नमो इन तमिल पर
उस हैंडल पर भी मेरी बात सुन सकते हैं और वो तमिल में सुन सकते हैं। मुझे उम्मीद है कि काफी हद तक 95% मैं कह सकता हूं, काफी हद तक मैं इसके जरिए आप तक अपनी बात पहुंचाऊंगा। और मैं बाद में अन्नामलाई को कहूंगा कि वो आपको ये टेक्नोलॉजी कैसे काम करती है, आपको क्या करना है, कैसे मोदी का तमिल भाषा में सुन सकते हैं, वो अन्नामलाई अभी समझाएंगे आपको। आपके इस आशीर्वाद के लिए मैं फिर एक बार आप सभी का बहुत बहुत आभार व्यक्त करता हूं। बहुत बहुत धन्यवाद நண்பர்களே, பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்னும் அவர்களுக்காக பாடுபடும், இன்னும் அவர்களுக்கான மேன்மையடைவு செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ளும். இங்கெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்பையும் பாசத்தையும் நான் உணர்கிறேன். என்னால தமிழ் மொழிய கத்துக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப உங்க முன்னாடி வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது, தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்பது. இந்த குறைபாட்டை போக்குறதுக்காக இப்ப நான் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் உதவியை நாடி இருக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் இனிமே நான் தமிழ்ல பேச போறேன். இனிமே நீங்க வந்து சமூக ஊடகத்தில் எக்ஸ் தளத்திலையும் நம்ம நமோ ஆப்ல நமோ இன் தமிழ் இனிமே வரப்போகுது. அதுல நான் உங்கள்ட்ட தமிழ்ல என்னோட குரல்லே பேச போறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதன் மூலம் நான் சொல்ல நினைக்கிற செய்திய உங்ககிட்ட நம்ம இனிமையான தமிழ் மொழியில உங்ககிட்ட சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். உங்க அன்புக்கு என்னால வேற எந்த காணிக்கையும் திருப்பி செலுத்த எனக்கு தோணல. நீங்க மிகப்பெரிய அன்பை, மிகப்பெரிய பாசத்தை, மிகப்பெரிய வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை ஜரா சம்ஜாய், அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார். அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பொதுமக்களே, நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழில் பேசுறத கேட்கணுங்களா நீங்க எல்லாம்? இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி, நம்முடைய முதல்ல ட்விட்டர், இப்ப எக்ஸ்னு சொல்லுவோம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ், என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம், அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க, நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்சை செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல, அதே எமோஷன்ல, எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவா வந்துடும். நாம் செய்ய வேண்டியது, இது எல்லா சமூக வலைதள பக்கத்தில் இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போகணும். தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல, எக்ஸ் தளத்துல, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை எடுத்து சொல்லணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட், நம்முடைய சமூக வலைதள ஹேண்டில் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு, தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல, இது முடித்த பிறகு தெலங்கானா போறாங்க, கர்நாடகா போறாங்க, வேற மாநிலத்தில் பேசுவாங்க. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இருக்கும். அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இதை பத்தி எல்லா சம்பூர்ணமான டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி. மேரா ஏ பிரயாஸ் ஆப்கே ஆசீர்வாத் சே சஃபல் ஹோகா. க்யா ஆப் லோக்
इसको डाउनलोड करके तमिल में मेरे मन की बात सुनेंगे என்னுடைய இந்த முயற்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால இந்த சமூக வலைதளத்தில் இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் சேர்க்கை நுண்ணறிவில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமருடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா 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 ஆரோக்கோ பி சுன்னே கே லிய பதாயேங்க நீங்கள் கேட்பது மட்டுமல்ல இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா கேட்க சொல்லுவீங்களா ஹரேக்கோ மொபைல் போர் சிக்காயங்கே கி கேசே சுன்னா சாயே எல்லாரும் உங்களுடைய மொபைல் போன்ல இதை எப்படி நீங்க கத்துக்கணும் இப்ப நம்ம பேசணும் சமூக வலைதளத்துல வீடியோ வர ஆரம்பிக்கும் நீங்க கத்துக்கணும் கேட்க ஆரம்பிக்கணும் மத்தவங்களையும் கேட்க வைக்கணும் உங்களுடைய போனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போன்னு காட்டுவீங்களா உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம் கேட்க வைக்கின்றோம்னு சொல்லுவீங்களா லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா மோடி அவர்களே நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணி மொபைல் போன்ல காட்டுவீங்களா நிச்சயமாக உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்வீர்களா ஏ மோடி ஜோ தமிழ் கோஷிஷ் கர் ரஹா ஹை ஆப் தமிழ் பாஷா கா சம்மான் கர் ரஹே ஹை ஆப் மோடி கா தமிழ் கே பிரதி பியார் ஹை उसका सम्मान कर रहे हैं और इसलिए मैं आपका आभार व्यक्त करता हूं மோடி அவர்கள் தமிழிலே பேச வேண்டும் என்று நான் எதற்காக நினைக்கின்றேன் என்றால் உங்களுடைய மொழிக்கு நம்முடைய மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய குரலை நீங்க தமிழிலே கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளே இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாத் பாத் தன்யவாத் வணக்கம்